ஓகே, ராட்சராமன் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. படத்தின் ஓவரால் ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த மாதிரி எங்களுக்கு அதுக்கும் சொல்லுங்க தமிழர் வேற லெவல். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ராட்சராமனை பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கீங்க, உங்களுடைய கருத்து. நல்ல படம், நல்ல மாதிரி டக்கர் சொல்கிறீங்க, ஃபுல்லாக சொல்லுங்கள். உண்மையாக நல்லா இருக்கு படம், முதல்ல வந்து பார்த்தா நல்ல ஒரு கதை, உண்மையாக நல்லா இருக்கு. கருத்து என்ன மாதிரி உங்களோட வடம்? ஆமாம், சட்டப்படியா பட்டவன வடம், ஒன்றரை மத்தியாளம் நல்ல வடமா. ஓகே பாய், சூப்பர் படம். படம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. சரியா ஃபைட்டிங் எல்லாம் பக்கா சீன், டிரெக்டர் விழித்தனங்க காண கிடைக்குது இல்லை. நண்பன் சிவா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பாய், ரிவ்யூ சொல்லிட்டு போயிருமா? சூப்பரா, சீரியஸா? ஓகே, உங்களோட கருத்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. கேமராவிலேருந்து எல்லா விஷயத்துலேயுமே கூட மினக்கட்டுருக்குறாங்க, கஷ்டப்பட்டுருக்குறாங்க. படமும் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. உங்களுடைய கருத்து என்ன மாதிரி? நல்லா இருக்கும். ராட்சராமன் பற்றி உங்களுடைய கருத்து? வேற லெவல், தரமாக எடுத்துருக்காங்க. நல்ல விஷுவல்ஸ் எல்லாம் சட்டப்படுது, விஷுவல்ஸ் எல்லாம் சட்டப்படுது, ஆக்டிங் வேற லெவல். தேங்க்யூண்ணா. ராட்சராமன் பற்றி உங்களுடைய கருத்து? நல்ல கதை, நல்லா இருக்கு, நல்ல மியூசிக், எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுடைய கருத்து? சும்மா படம், மகளும் மருமகன் நடிக்க நல்லா இருக்கு பாக்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படத்தை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நின்று சொல்லணும்னு சொல்றீங்க, வீட்டை போய் நின்று சொல்லலாமா? இல்லை இல்லை, என்னன்னு கேட்டால் அது ரொம்ப விரிவாக சொல்லணும். இல்லை, விரிவாக சொல்லணும்னு சொன்னால் அது பெரிய வேலை. இந்த இந்த படத்தை எங்கே எடுத்துருக்காங்கன்றதை வந்து மேக்கிங் அதான் சொல்றேன், நல்லா மேக் பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி நன்றி. படத்தை பேச சொல்லணும்னா, இலங்கையில் வந்து இலங்கையில் ரிலீஸ் ஆன முக்கியமான படங்கள் இது, முக்கியமாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா நம்மளோட தமிழ் ஆடியன்ஸுக்கு நம்மள மாதிரி ஜென்ரேஷன் ஒரு முக்கியம், நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த மெசேஜ் கண்டிப்பாக எல்லாருக்குமே சென்றடையணும். ஸோ எல்லோரும் வந்து அந்த படத்தை வந்து பார்க்கணும். நம்ம ஒரு ஸ்ரீலங்கா இந்தியா படத்தை கொடுக்குற ஒரு வரவேற்பு வந்து நம்ம ஸ்ரீலங்கா ஃபிலிமுக்கு கொடுக்குறேன். ஸோ டெஃபினட்டாக அதுக்கான ஒரு முடிவு கொடுக்கும். ஓகே, டைரக்ஷனை பற்றி என்ன சொல்கிறீங்க? டிரெக்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல டிரெக்டிங். சரியா, ஒரு விஷுவலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் வருது, ஒரு ஆடியன்ஸை கெதர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. இது அவற்ற முதலாவது முழுநில படம், அது படத்தில் பார்க்க உங்களுக்கு தெரியுதா, அல்லது இது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் எடுத்த மாதிரி இருக்கா? படத்தை டிரெக்டிங்கை பற்றி சொல்லணும்னா, இது எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டிரெக்டர் பண்ண ஒரு டிரெக்டர். நிச்சயமா, கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கணும், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். நீங்கள் ஒரு இதுவரை காலத்தில் நாங்கள் இந்திய சினிமா பார்த்து வளர்ந்த ரசிகர்கள் தான் நாங்கள். அதிலிருந்து இப்போ ஒரு இலங்கை ஈழத்தின் படைப்பை நாங்கள் பார்க்கல, அதை நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கிறீங்க? இது எங்களோட உண்மையிலுமே பெரிய வளர்ச்சி இது எங்களோட. அதாவது இன்னுமே நம்ம இந்தியன் சினிமாவில் ஒப்பிடும்போது இன்னுமே கொஞ்சம் பெக்கில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இப்படியான படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் அவங்களையும் தாண்டி முன்னுக்கு போவோன்றது இந்த படங்களை பார்க்க விளங்குது. ஓகே ஓகே, நன்றி நன்றி.